ஏர் பிடிச்சுக்குவாங்களா? ஆமாம். சூப்பராக வந்துடும். நீ க்ளீன் பண்ணவே முடியாத இடங்களில் கூட எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மண் டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே. வீட்டில் இருக்கிற எல்லாரோட வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து காட்ட வந்திருக்கும். விதவிதமான புதுசு புதுசான கேஜெட்ஸ் எல்லாம் வந்து கொண்டாடுவார். இந்த அளவு என்ன கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டி வேக்யூம் கிளீனர். ஓகேண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீடு சுத்தமாக இருக்கும்னா கண்டிப்பாக இது ஒன்று தேவை, ஹேண்டி வேக்யூம் கிளீனர். ஆமாம், ஓகே. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து வீட்டு மட்டும் சுத்தம் பண்ணுறது கிடையாது, நம்ம காருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பிளக் டைப்பில் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இது பிளக்கில் நம்ம போட்டு காருக்கே கொண்டு போயிடலாம் சார். 5 மீட்டர் லென்த் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் வந்துடும். 5 மீட்டர் வருது. ஆமாம், 5 மீட்டர் வந்துடும். எவ்வளோ லென்த் வேணாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம். சப்போஸ் இன்னும் கார் லென்த்தாக இருக்குது அப்படின்னா ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு கூட நம்ம கொண்டு போய்க்கலாம். ஏன்னா 1000 வாட்ஸ் சக்கிங் பவர், காப்பர் வைண்டிங் மோட்ரு, இந்த லெவலில் இருந்தால் தான் சக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு டெமோ காமிச்சிடறேன். இதில் எல்லாமே டக்கு டக்குன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சக்கிங் ஏர் ப்ளோயிங் ரெண்டுமே இருக்குங்க சார். ஏர் வந்து வெளியே விடும், வெளியிலையும் தள்ளும், இழுக்கு செக் பண்ணுறதும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயருக்கு உண்டானது. இது எல்லாமே சக்கிங்க்கு. இதில் வந்து இது வந்து ஒரு சைடு ப்ளோயருக்கு, ஒரு சைடு வந்து சக்கிங்க்கு. இப்படி அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும். அகைன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இது போட்டுக்கணும். ஒன்னு கூட இருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சு இங்கே பாருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம எடுத்த அவ்வளோ வேஸ்ட்டும் இதில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, எடுத்துகிட்டு அப்படியே கொட்டிட்டோம். இங்கே பாருங்க. அப்பா, என்னென்னா இப்போ நீங்கள் இப்படி கொண்டு போகும்போது சைடில் இருக்கிறத கூட எல்லாத்தையுமே இழுத்துருவோம் சார். இதில் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மைனூட் மண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாத மண்ணு, வீட்டில் உள்ள ஹேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, முடி, இந்த எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் இதில். இங்கே பாருங்கள், இதில் ஜஸ்ட் இப்படியே லாக் பண்ணிட போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஃபில்டர். இது இந்த ஃபில்டரை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, அகைன் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம மண்ணு பாருங்கள், எவ்வளோ மண் டஸ்ட்டு அழுக்கு எல்லாத்தையுமே ஒரு செகண்டில் எடுத்து கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், பக்காவாக வந்துடும். இதில் இந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒன்று கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க சார். இந்த மாதிரி மைனூட் பவுட்ரு, இந்த பவுடரை கூட இதில் எடுத்து கொடுத்துருவோம். இந்த பவுடரை பாருங்க எவ்வளோ மைனூட்டாக எடுத்து கொடுக்குதுன்னு. சும்மா ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கூட இருக்காது சார், கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்துருவோம். பவுடரே இல்லை இந்த இடத்துல. அந்த அளவுக்கு இதில் வந்து சக்கிங் பவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து காமிக்கிறோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க இந்த ஃபில்டர். இது ஆமாம், அது ஃபில்டரு. இந்த ஃபில்டரை தட்டுனீங்கன்னா அவ்வளவும் பவுடராகவே வரும். இங்கே பாருங்க, பவுடர் பாருங்க எல்லாம். ஓகேண்ணா, பயங்கரமாக எடுக்குதுங்க, பக்காவாக இருக்கும் சார். அதே மாதிரி இந்த ஃபில்டர் வந்து நம்ம வாஷ் கூட பண்ணிக்கலாம் சார். ஜஸ்ட் இவ்வளோ தான். இதை எடுத்துட்டு இந்த ஃபில்டர் மட்டும் இங்கே பாருங்க, எடுத்துக்கலாம் நீங்க. ஓ, அதுக்கு வந்து ப்ரஷ்ஷு. ஆமாம், ப்ரஷ்ஷை போட்டுட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிறது எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் சார். அதுக்கு தான் நம்ம இந்த மேட்டே போட்டிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும், ஃபுல்லாக சக்கிங் பண்ணி கொடுத்துருவதில்ல. ஓகே, கொஞ்சம் கூட இருக்காது. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம இப்போ காமிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மொத்தமான காயினை கூட இதில் செக் பண்ணி கொடுத்துருவோம் சார். காயின்ஸுங்களா? கண்டிப்பாக, அங்கே பாருங்க. ஓ,
ஒண்ணு ஆகாது ஒண்ணுமே ஆகாது சார் அவ்வளோ கனமானது கூட இதில் இழுத்து கொடுத்துருன்னு சொல்ல வர்றேன் நான் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மிஷினோட வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் மோட்டர் நம்ம போட்ட அந்த காயின் எல்லாமே இதில் வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங் லெவலில் நம்ம எல்லாமே காமிச்சிட்டோம் இப்போ அடுத்து நான் வந்து உங்களுக்கு ப்ளோயரும் போட்டு காமிச்சிடறேன் சார் ப்ளோயர் ஆமாம் இதுலேயே வந்து ப்ளோயர் இருக்குது ப்ளோயருக்கும் அட்டாச்மெண்ட்ஸ் தனியாக மூணு கொடுத்துருக்கோம் ஆமாம் ப்ளோயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளதை யூஸ் பண்ணிக்கணும் சார் ப்ளோயருக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இதை எடுத்துருங்க இந்த இதை இப்படி எடுத்துட்டிங்கன்னா போதும் இதை வெளியில் எடுத்துட்டு இந்த அட்டாச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளது தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் இதில் இதில் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பக்காவா வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு ஒரு பலூன் ஊதணும் இல்ல வந்து ஒரு இது ஏர் பிடிக்கணும் அப்படின்னீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்துடும் உங்களுக்கு இங்க பாருங்க பலூனுக்கு ஏர் பிடிச்சிக்கலாங்களா ஆமா சூப்பரா ஏர் வந்து நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்குலாம் இருந்தாங்கன்னா கூட பலூனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் வெளியில் போகணுங்கிற அவசியமே தேவையில்லை வீட்டிலேயே நம்ம பண்ணிக்கலாம் சார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம நம்ம ஜன்னலில் உள்ள விண்டோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதில் உள்ள டஸ்ட்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துரும் ப்ளோயர் மாதிரி பாருங்க எப்படி எந்த அளவுக்கு வருது பாருங்க எல்லாமே எடுத்து கொடுத்துரும் சூப்பர்மா ஜன்னல் உள்ள டஸ்ட்டு அழுக்கு மண் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் சார் அப்படியே மாட்டிக்கலாம் மாட்டிக்கிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பக்காவாக இருக்கும் அதில் ஓகே இந்த அட்டாச்மெண்ட்ல இருக்குங்க இதுவும் அதே மாதிரி தான் சார் நம்ம பெரிய பெரிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலூனுக்கு வந்து இது இப்போ நம்ம விண்டோலாம் போடுறீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காற்று அதிகமாக வரும் ஆமாம் இது கொஞ்சம் சின்னதாக வேணும் ஆமாம் சின்னதாக வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க சார் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா காரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சார் இங்கே பாருங்க காரில் உள்ள அவ்வளோ மண் கிடக்குது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நான் எப்படி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன்னு பாருங்கள் சூப்பராக வந்துடும் கார் கம்ப்ளீட்டாக நீங்கள் கார் நீங்கள் நீங்கள் க்ளீன் பண்ணவே முடியாத இடங்களில் கூட எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மண் டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே அந்த எஜ்ஜில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியாது மண் ஆமாம் அவ்வளோ இதை கூட எடுத்து கொடுத்துருவோம் சார் பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இந்த சைடுல இருக்கிற மண்ணை கூட இழுத்துரு சார் இழுத்து விட்டுருவாங்க ஆமா இந்த மாதிரி கரை மட்டும்தான் போகாது பட் மற்றபடி இருக்கிற மண் டஸ்ட் அழுக்கு இப்ப பாருங்க இன்னைக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியும் பக்காவா எல்லாமே எடுத்து கொடுத்துருச்சு உங்களுக்கு பாருங்க இந்த மூலையில இருந்து அவ்வளோ டஸ்ட்டை கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்துருச்சு பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு இது ஒரு அடியில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டில் அடியில் இருக்கு இல்லைங்களா அந்த டஸ்ட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பக்காவாக வந்துடும் ஓகே இப்போலாம் அந்த மேட்டில் இருக்கிறதெல்லாம் நூடுல்ஸ் மேட்டு கண்ணுகள்லாம் போய் மாட்டிக்கும் இதில் இருக்கிற டஸ்ட்டை கூட அங்கே பாருங்கள் இதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே எடுத்து கொடுத்துரும் எல்லாத்தையுமே ஏன்னா செம்ம ஃபோர்ஸாக இருக்குது ஏன்னா கண்டிப்பாக சார் எல்லாமே என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே காருக்கும் சரி வீட்டுக்கும் சரி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது வந்து காரில் இருந்த டஸ்ட்டு சார் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காயின்லேருந்து மண் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் அந்த கேபினெட்டில் கிடந்த அந்த காயின் கூட கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருச்சு உங்களுக்கு ஆமாம் மண்ணில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இங்கே பார்த்துங்க ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள் இதை அப்படியே கழுவிக்கலாங்க அவ்வளோதான் சார் இங்கே பாருங்கள் இத்தனை மண்ணெல்லாம் நம்ம வந்து எடுக்கவே முடியாதுங்க என்னதான் பண்ணீங்க தெரியும் இவ்வளவு மண் அந்த இதுக்குள்ள இருந்துச்சு ஓகே கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி எடுத்தாச்சு காரு வீடு எல்லாமே நீங்க ஒரு சின்ன ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க இல்ல ஒரு புக் ஷாப் வச்சிருக்கீங்க எது வேணாலும் நீங்க இதுல இருந்து கட்டாயமா சூப்பரா கிளீன் பண்ணிக்கலாம் சார் இதுல ஸோ இதை எப்படி எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெமோ வந்து அண்ணன் சூப்பராக காட்டி முடிச்சாரு இப்போ என்ன ரேட்னா வருது இது இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஆன்லைனில் வந்து 4950 வரலுமே போகுது சரி நம்ம வந்து 3250 பிளஸ் ஒன் இயர் மோட்டருக்கு கேரண்டியோட கொடுத்தோம் மோட்டர் கேரண்டியோட ஒன் இயர்
ஸ்டார்டிங்கில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் ஜூஸர் பண்ணிகிட்டு இருக்காங்க, எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ், அதாவது சன் வாட்டர் ஹீட்டர் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் இப்போ என்ன ப்ராடக்ட் வேணுமோ, நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் அந்த ஹேண்ட் ஜூஸரோ இல்லை வாட்டர் ஹீட்டரோ இல்லை வேக்கம் கிளீனரோ கார் வாஷரோ எது வேணும் ரிப்ளை பண்ணிங்கன்னா அதோட வீடியோ நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கம்மியான ப்ரைஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக நம்ம கொடுத்துருவோம். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களோட எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து கோயம்புத்தூர் பிரான்ச் அண்ட் திருச்சி பிரான்ச் ரெண்டோடதும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை பை சொல்லிங்கண்ணா. பை.